வெளிச்சத்தை படைச்சதுக்கு அப்புறம் வெளிச்சத்தை அவர் பார்க்கல, வெளிச்சத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெளிச்சத்தை படைச்சாரு. என் அன்புக்குரியவர்களே, படைக்க போகிற வெளிச்சத்தை படைப்பதற்கு முன்பாகவே மனதில் பார்த்து, அப்ப முதல் லைட் எங்க வந்துச்சு? மைண்ட்ல வந்துச்சு. அப்புறம் தான் வேர்ல்டுக்கு வந்துச்சு. ஐஸ்வர்யம் முதல் எங்க வரும்? கையெழுத்து முதல் மைண்டுக்கு வரணும், அப்புறம் தான் வாழ்க்கைக்கு வரும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை நான் இந்த மாலை நேர பைபிள் ஸ்டடிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ தொடர்ந்து நாம் ஐஸ்வர்யம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். ஏன் ஐஸ்வர்யத்தை பற்றி நாம் தொடர்ந்து படிக்கிறோம்? ஐஸ்வர்யத்தை பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஐஸ்வர்யத்தை தியானிக்கும் போது நாம் ஐஸ்வர்யத்தை பேசுகிறோம். ஐஸ்வர்யத்தை பேசும்போது ஐஸ்வர்யம் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஏனென்றால் நம்முடைய நாவு ஒரு உருவாக்கும் சக்தி. When God said, let there be light, there was light. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னபோது வெளிச்சம் உண்டாயிற்று. நான் சொல்கிறேன், லெட் தேர் பி ப்ராஸ்பரிட்டி. ஆமென். இன் மை லைஃப், இன் மை ஸ்பிரிட், இன் மை சோல், அண்ட் இன் மை மினிஸ்ட்ரி, அண்ட் இன் மை பாடி, அண்ட் எவ்ரி திங் இன் எவ்ரிவேர், லெட் தேர் பி ப்ராஸ்பரிட்டி. ஆமென், 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 ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது என்ன காரியத்திற்காக அனுப்பப்பட்டதோ அதை சிருஷ்டித்து விட்டு தான் மறுபடியும் திரும்புகிறது. ஐஸ்வர்யத்தை குறித்து ஏன் தியானிக்கிறோம்? அப்போ தான் ஐஸ்வர்யத்தை நம்ம என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். ஐஸ்வர்யத்தை பேசும்போது ஐஸ்வர்யம் சிருஷ்டிக்கப்படுகிறது. எல்லாரும் சொல்லுங்கள், ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் சொல்லுங்கள், ஐஸ்வர்யம். என் அன்புக்குரியவர்களே, நம் வாயை திறந்து பேசும்போது அது சிருஷ்டிக்கப்படுகிறது. அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. நான் பார்க்குற அனைவருடைய வாழ்க்கையில் அது வேலை செய்து கொண்டு இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். எங்கே இந்த ஐஸ்வர்யம் சிருஷ்டிக்கப்படுகிறது? ஐஸ்வர்யத்தை குறித்து பிரசங்கிக்கும் போது முதலாவது அது உங்கள் சிந்தனையில் சிருஷ்டிக்கப்படுகிறது. ஆமென். அந்த ஐஸ்வர்யம் முதலாவது மனதில் சிருஷ்டிக்கப்படுகிறது. மனதில் சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு அது வாழ்க்கையில் சிருஷ்டிக்கப்படுகிறது. When God said, let there be light, he had light in his mind before he created. அவர் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னபோது, சொல்லுவதற்கு முன்பாகவே வெளிச்சம்னா என்னன்னு அவர் மைண்டில் இருந்துச்சு. வெளிச்சத்தை படைச்சதுக்கு அப்புறம் வெளிச்சத்தை அவர் பார்க்கல, வெளிச்சத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெளிச்சத்தை படைச்சாரு. என் அன்புக்குரியவர்களே, படைக்க போகிற வெளிச்சத்தை படைப்பதற்கு முன்பாகவே மனதில் பார்த்து, அப்போ முதல் லைட் எங்கே வந்துச்சு? மைண்டில் வந்துச்சு. அப்புறம் தான் வேர்ல்டுக்கு வந்துச்சு. ஐஸ்வர்யம் முதல் எங்கே வரும்? கையெழுத்து முதல் மைண்டுக்கு வரணும், அப்புறம் தான் வாழ்க்கைக்கு வரும். வாழ்க்கைக்கு வராமல் ஐஸ்வர்யம் உங்கள் சிந்தனைக்கு வராமல் உங்கள் வாழ்க்கைக்கு வந்தால் நீங்களே அதை வேணான்றுவீங்க. ஐயோ, ஏதோ தப்பு நடக்குது போல, ஏதோ தப்பு நடக்குது போலன்ட்டு வேணான்றுவீங்க. அதான் முதலாவது, ஐஸ்வர்யத்தை தேவன் உங்கள் மனதில் சிருஷ்டிக்கிறார். உங்கள் மனதில் சிருஷ்டிக்கிறார், அதற்கு பிறகுதான் வாழ்க்கையில் சிருஷ்டிக்கிறார். வாழ்க்கையில் சிருஷ்டிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம், ஆனால் மனசில் சிருஷ்டிக்கிறதுக்கு தான், ஆமாம், மோட்ரு போட தாங்க லேட் ஆகுது. மோட்ரு அதாவது பைப்பை இறக்குறதுக்கு தான் லேட் ஆகுது. பைப்பை இறக்கிட்டால் ரெண்டு நிமிஷத்தில் தண்ணி வந்துடும். போர் போட தான் லேட் ஆகுது. மோட்டரை போடுறதுக்கு ரெண்டு நிமிஷம். இந்த போர் போடுறதுக்கு பார்த்தீங்களா, இதுதான் வாரம் வாரம் நடந்துக்கிட்டே இருக்கு. போரை போட்டுட்டீங்கன்னா அப்படின்னு ஒன்று கட்டிடும். ஆமாம், ஆமாம்.